ஓம் கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் 4/2/2019 திங்கட்கிழமை தை மாதம் அமாவாசை அமாவாசையும் சிறப்பு. வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாசிகளுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி. விளம்பி வருடம் தை மாதம் கலியுகாதி 5120 சாலி வாகனம் 1940 ஆங்கில வருடம் 4/2/2019 பசலி 1428 ஹிஜ்ரி 1440 கொல்லம் 1194 புஷ்ய மாக மாசம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாசம் அமாவாசை புண்ணிய திதியாம். சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசை. திங்கட்கிழமை என்று திருவோண நட்சத்திரத்திலே வருகின்றபடியால் சிரவண விரதம் அருமையான ஒரு அமாவாசை. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அருமையாக செய்யலாம், செய்தால் நல் பலன் கிடைக்கும். ஏன் அதை பண்ண சொல்கிறார்கள்? அவர்கள் நமக்கு தெய்வங்கள், கடவுளுக்கு முன் நமக்கு தெய்வங்கள், நமக்கு வந்து வழிகாட்டியவர்கள். அதனால் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில். சரி, விஷயத்துக்கு வரும். திங்கட்கிழமை அமாவாசை, பின்னிரவு 2:35 வரைக்கும் இருக்குது. திருவோண நட்சத்திரம் 58:25 இருக்கிறது. சித்தி நாம யோகம் 3:15 வரை. அதுக்கடுத்தபடியாக வியாகாத நாம யோகம் வந்துகிறது. கரணம் காலை 10:24 வரை, 10:24 வரை, அதற்கு மேல் கிம்ஸ்துகன கரணம். அமிர்தி யோகம் நாளைக்கு 50:25. நேத்திரம் சைப்பர், ஜீவன் சைப்பர், விவாக சக்கரம் நடு, வார சூளை கிழக்கு. கிழக்கு போனீங்கன்னா தயிர் சாப்பிட்டு போங்க. யோகினி வந்து பூமி. சர்வத்தம்மா தை அமாவாசை சிரவண விரதம். அதனால் திங்கட்கிழமை என்று ரொம்பவும் பெரியோர்களுக்கு உத்தராயணத்திலே முதலில் வரக்கூடிய அமாவாசை அது. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்ணுறது, பெரியோர்களுக்கு சாமி கும்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா, உங்கள் சக்தி போல் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். 4/2/2019 எண்ணியல் ஜோதிடத்துக்கு வருகிறேன் இப்பொழுது. 4/2/2019 மொத்தமாக கூட்டினா 9 வரும். இப்போ ஒரு குழந்தை வந்து 28/10/1962 எல்லாம் கூட்டி பார்க்கும்போது 1962 9, 10 வந்து 1, 28 வந்து 10. அப்போ கூட்டும்போது 11 கூட்டினா 1 1 2 2 வந்து அதுதான் அவங்கள் பிறந்த எண், அதிர்ஷ்ட எண் ஆகும். சரி, அப்போ வந்து இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும்பொழுது திங்கட்கிழமை என்று 9வது நம்பர் வருகிறது. 9வது நம்பர் வந்தால் நாளைக்கு 1 நம்பர்காரர் நல்லபடியாக சம்பாதிப்பாங்க, நல்லபடியாக இது பண்ணுவாங்க. இது வந்து எண்ணியல் ஜோதிடம், சாஸ்திரத்தை சாஸ்திரம் தான் இதுவும். இது எண்ணியல் ஜோதிடத்தில் நாளைக்கு உங்களுக்கு தடங்கி கிடந்த காரியம் நடக்கும். 1 நம்பர் நான் கூறியபடி கணக்கு போட வேண்டும், மாற்றி கணக்கு போட்டால் நான் பொறுப்பல்ல. அதே மாதிரி வந்து 2 நம்பர்காரருக்கு காரியமாகும், ஆனால் அதில் கொஞ்சமாவது போகும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 3 நம்பர்காரருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சு நாளைக்கு வர்றேன், எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா போனால் உங்கள் உதவித்தான் எதிர்பார்ப்பாங்க, அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. அதனால் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து போங்க. ஃபோனெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு தொழிலை பற்றியா மற்ற இதை பற்றியா, தொழிலுக்கு போகலாம், வேறு வியாபாரத்துக்கு போகலாம், அதெல்லாம் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய்க்குங்க. 4 நம்பர்காரருக்கு
அதாவது வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டு நீங்க தொழில் பண்றது நல்லது. நாளை கொஞ்சம் சமாதானமாக தெரியவில்லை. ஆறாம் நம்பர் காரருக்கும் அதே கதிதான். நாளைக்கு ஆறாம் நம்பர் மொத்த கூட்டு என் மட்டும் நான் கிழமை அது இது நல்ல கூட்டவில்லை. இது வந்து நியூ மால்ரத்தி இல்லை, எண்ணியல் ஜோதிடம். அருமையான ஒரு அமைப்பு, கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். என் அனுபவத்திலே நான் முடிந்த அளவுக்கு பார்த்துருக்கிறேன். நாளைக்கு வந்து ஏழாம் நம்பர்காரருக்கு கம்பெனி வீட்டில் இருக்காதீங்க, ஏதாவது தொழிலை பற்றி சிந்திக்கிறேன். நீங்கள் இப்போ தொழில் பார்க்குறதுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறது ரொம்ப விசேஷம், ஆதாயம் வந்து நல்லபடியாக வரும். அதே மாதிரி வந்து எட்டாம் நம்பர்காரருக்கு நாளைக்கு நல்ல லாபம், அருமையான லாபம் கிடைக்கும். தொழிலை பண்ணுங்க, பிஸ்னஸ் பேசுங்க, எது இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓ அதே மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பர்காரருக்கு நாளைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்று தவறு சொல்கிற அளவுக்கு தான் இல்லை. ஆகவே நாளைக்கு நீங்கள் இந்த நியூ மால்ரத்தி அமைப்பு படி, நியூ மால் எண்ணியல் ஜோதிட அமைப்பு படி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று. கெட்டதும் வரும், நல்லதும் வரும், அதுக்காக நல்லதே நடக்காது, அதுக்காக கெட்டதே வராது. சரி, ஒரு சில கருத்துக்கள். ஒரு காலத்திலே நான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய ஜோதிடர், மாத ஜோதிடத்தில் கூட அந்த காலத்திலேயே கட்டுரை எழுதியவர், நான் 11 வயதாக இருக்கும் பொழுதே மாத ஜோதிடம் திரு ஐயா துளசிராமன் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புஸ்தகம் சின்ன வயதிலே நான் படித்தேன். என் குரு, குரு அப்படின்னு சொன்னால் எனக்கு தாத்தா, அப்புறம் வேற குரு தான் மெயின் இந்த ஜோதிடத்துக்கு, எங்கள் தாத்தா தான் எல்லாம் படிக்க வச்சார். அந்த புக்கெல்லாம் படித்து கொண்டு இருந்தேன். அவர் வந்து அந்த மாத ஜோதிடத்திலே கட்டுரையெல்லாம் எழுதிட்டு இருந்தார். எனது உறவினர் ஒருவருக்கு பொருத்தம் பார்த்தேன். பொருத்தம் பார்த்துட்டு இருக்கும்போது திசா சந்திப்பு இருக்கிறது, இந்த ஜாதகம் வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஊரும் வேண்டாம் பேரும் வேண்டாம், நாம் வந்து அடுத்தவங்க வந்து இதாக பண்ணுறதுங்கிறது ஒரு மரியாதை இல்லாதனம். ஏன்னா அவர் வயதில் மூத்தவர். எனக்கும் எனது சம்சாரத்துக்கும் ஒரே திசை நடக்கின்றது. அவருக்கு வயசு அப்போவே 65க்கு மேலே இருக்கும். அவர் வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆனாரா நீ என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏதோ கவர்மெண்ட் அலுவல் வேலையாக போய் அவர் பையன் வந்து வாத்தியாராக இருக்கிறார். எனக்கு இது இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணலாம், உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். நான் அந்த சமயம் பார்த்து இடமாற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. அதாவது வந்து அந்த ஊரில், நான் ஜோதிடம் பார்த்த ஊரிலேருந்து இடமாறி வேறு பக்கம் ஜோதிட அலுவல் பார்த்து கொண்டு இருந்தேன். சரி, அந்த ஊரில் பழைய நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், பார்க்க சென்றேன். பார்க்க சென்ற பொழுது அப்பொழுது எனக்கு அந்த தகவல் கிடைத்தது. ஒரு குழந்தையை விட்டு போட்டு அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து விட்டது. திசா சந்திப்பு, ரெண்டு பேத்துக்கும் ராகுதிஷை திசா சந்திப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அதற்கு எனது உறவினர் ஒருத்தர் அவர் கயிறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சந்தையிலே போய் அவரை போய் பிடிச்சி வாங்கு வாங்குன்னு வாங்கி கொண்டு நான் வந்தேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக வந்து கடவுள் என்ன கொடுப்பினி இருக்குதோ அதுதான். அதே மாதிரி இன்னொருவர், ஜோதிடம் பார்க்குறவங்களெல்லாம் பேண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்கள் இனத்துக்காரர் தான். ஜோதிடம் பார்க்குறவங்களெல்லாம் பேண்ட் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்படியெல்லாம் போடக்கூடாது, வேஷ்டி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரிப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் ஒரு காலத்திலே நான் ஒரு இடத்துல ஆஃபீஸ் வைத்திருக்கும் பொழுது ஜோதிடம் பார்க்க வந்தார். வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு அவரே மிந்தி சொன்னார். ஒருவர் அவர் சொல்லிப்புட்டார் இன்ஸ்பெக்டர் ஆவார் என்று, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இல்லையப்பா, உங்கள் ஜாதகத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிற யோகம் இல்லை. அந்த ஆள் வந்து இன்னுமே இன்ஸ்பெக்டர் ஆகலை. நான் தரக்குறவாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். என்னை விட அதிகமாக படித்தவர், எங்கள் இனத்தவர். மனிதனுக்கு சுயமுயற்சி தேவை. அதற்காக தேவையில்லாமல் ஒரு ஆசைப்படுறது தப்பு அப்படிங்கிறக்கோசரம் என்னால் இதை மனதில் இருக்க முடியவில்லை. நான் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, ஆனால் கமெண்ட்டில் கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக நான் பெரிய ஜோதிடன், சின்ன ஜோதிடன், அந்த மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். என்னுடைய அனுபவம், ரெண்டாவது என்னுடைய குருவனுடைய அருளாசி, என் தாய் தந்தையினுடைய ஒரு ஆசீர்வாதம், மற்றும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த ஒரு சில நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.